காட்டு மன்னார் கோவில் வீரநாராயண பெருமாள். இப்போ வந்து அதுதான் என் வழி. வந்து இங்கே வந்து ஸ்ரீ ஆளவந்தார் சன்னதி, இங்கே எல்லா ஆழ்வார்கள் சன்னதி, ஒரு பிரதர்ஷனம், இங்கே தாயார் சன்னதி. இங்கே வந்து அவள் குழந்தையாக இங்கே பறந்து வளர்ந்து அப்புறம் பெருமாளே அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இந்த ஸ்தல புராணம். இது வந்து விமானம், நிறைய குட்டி குட்டியாக சிற்பங்கள் உள்ளுக்குள்ளே. ஸ்ரீநாதாமணி சுவாமிகள் சன்னதி, திருமங்கை ஆழ்வார் சன்னதி, நரசிம்மர் பெருமாள், அப்புறம் வராகர் இவா சன்னதியெலாம் உள்ளே இருக்குது. அதை தவிர மெயின் சன்னதி வீரநாராயண பெருமாள், இது வந்து தாயார் சன்னதி. இப்போ மதங்க மகரிஷியோட சன்னதிக்கு சேவிக்கலாம். இப்போ நான் வந்து தாயார் மெயின் இதெல்லாம் மட்டும் நம்ம சேவிப்போம். சைட்லெல்லாம் நான் மூலவரை நான் அடுக்கிறதில் இல்லை. நமஸ்தேஸ்து மகாமாய ஸ்ரீபீடே சிறப்பூஜிதே சந்த சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமியின் மோஸ்துதே. நமஸ்தே கருடாரோட கொலோசர பயங்கரி சர்வ பாபஹரே தேவி மகாலட்சுமியின் மோஸ்துதே. சித்திபத் சர்வஞ சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மதங்க ரிஷியோட சன்னதி பார்க்குறோம். இப்போ தாயார் சன்னதி பிரதட்சணம் பண்ணுறோம். இதுதான் கோவிலோட வெளிப்புற மதில், ஒரு மதில் சுவர் தான் இங்கே. ஸோ இது வந்து தாயார் சன்னதியோட விமானம். கோவில் திறந்திருக்காளோ இல்லையோ அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு வந்தோம். பெருமாள் வரும்போதே தீர்த்தம் சடாரி, பெருமாளோட பிரசாதம் தைர்சாதம் தத்யாதம் கொடுத்து பெருமாள் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த மெயின் வாசல், இந்த மெயின் என்ட்ரன்ஸ் கோபுரம் அது தெரியும். அப்புறம் பெருமாள் மூலவ விக்கிரகம் இருக்கிற அது கர்ப்பகிரகம் தெரியும். இங்கே வந்து ஆண்டாள் சன்னதி, ஸ்ரீ மதங்க மகரிஷியோட சன்னதி வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஆண்டாள் சன்னதி திருவாடி போகிறது ஜகத்தாள் வழியே திருப்பாவை மப்பதம் செப்பினாள் வழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வழியே பெரும்போதர் மாமனிக்கு பின்னானாள் வழியே ரொம்ப அழகாக வாழ்கிறா பெருமாள். இது ஆண்டாள் சன்னதி. மரணம் ஆயிரம் சோழவள நெஞ்ச நாரணம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்கடம் வைத்து புறமெங்கும் தோற நாட்டக்கனா கண்டேன் தோழி நான். நாச்சியார் திருமொழியில் ஆறாம் திருமொழி. முப்பது திருப்பாவை பாசுரங்கள் எங்கே எழுதியிருக்கா? மாதாயே அழகான சொன்னதே. ஆமாம், ஸ்ரீ மதங்க மகரிஷி அவருக்கு தானே பறக்கிற, இவர் தான் வளர்க்குறார் இவர் தாயார். அப்புறம் பெருமாளை இங்கே வந்து இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுற. எவ்வளவான திருவடி சேவை. கிணறு, தெருக்கிணறு, தண்ணி இல்லை.
நம்ம உள்ளே பார்க்கும்போது இந்த விமானத்து கீழே தான் நம்மாழ்வார் சன்னதி. அதை நம்ம இங்கே வெளியில் விமானத்திலே பார்க்கலாம். ஸ்ரீ மதர்கவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் இங்கே நம்மாழ்வார் சன்னதியில் பக்கத்திலே ஸ்ரீ மதர்கவி ஆழ்வாரும் எழுதியிருக்கார். அதெல்லாம் நம்மளால் இங்கே சேவிக்க முடியறது. இங்கே ஸ்ரீ நாதமன சாமிகள் இங்கேருந்து தான் போய் 12,000 தடவை கண்ணனின் சிறுத்தாம்பர் சொல்லி நம்மாழ்வார்கிட்டேயே அந்த அவரோட ஆசீர்வாதத்தில் அவருக்கு 4,000 திவ்ய பிரபந்தம் கிடைக்கிறது. இன்றைக்கி நம்மெல்லாம் பாடுறோன்னா அதனால தான். அவரோட அன்னைக்கு அவர் கஷ்டப்பட்டு இங்கேருந்து போய் அந்த காலத்தில் நடந்தெல்லாம் போயிருக்கா, நடந்து போய் சுதர்ஷன் ஆழ்வார் சன்னதி. ஓம் சுதர்ஷனா வித்மே மகாஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரசோதயாத். என்னப்பா சிம்மமுகே ரௌதர ரூபிணியம் அபயாஸ்தாங்கிதே கருணாமூர்த்தே சர்வை ஆபித்தம் லோகரக்ஷாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்சம் சர்வாபிஷ்டம் அநேகம் தேகி லக்ஷ்மி நரசிம்மம். எனப்பா தெய்வங்களே, மணவாள மாமினிகள் சொன்னதே சேனை முதல்வர் எழுதியிருக்கார். இந்த அடுத்து சேனை முதல்வரோட அழகான கோவில் இதுதான். வெளியில் இப்படி இருக்கு ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதி. இதுதான் இது சுத்திர நந்தவனம். அங்கே ஒரு மண்டபம், அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கு. வெளி கோபுரம் அங்கே ஒரு ஸ்தூபம். யமுனை ஸ்ரீ யமுனை துறைவர் கோசாலை அந்த பக்கம் வச்சுருக்காரு.